எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நான் சென்னையிலிருந்து நீலா நட்ராஜன் பேசுறேன். இன்னைக்கு ஃபிஃப்த் டே. நாம டெய்லி கபீர்தாஸோட தோஹாக்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அவர் எழுதின கபீர் அமிர்த வாணி என்கிற புஸ்தகத்திலிருந்து இன்னைக்கு ஐந்தாவது நாள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இருக்கே வந்து கபீர் அமிர்த வாணி அந்த புத்தகத்தில் அவர் தன்னோட கவிதைகள் மூலமாக நமக்கு கூறிய உபதேசங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் இங்க சேர்ந்திருக்கோம். இன்றைய கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அதை பத்தி ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துப்போம். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? நாலு குரல்கள் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குரல் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம பற்றுதல் இல்லாமைக்கு வாழ வேண்டும். பற்றுதல் இருந்தால் நாம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்படியாக வரும். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்படி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? பற்றுதல் இல்லாமைக்கு வாழணும் அப்படின்ட்டு அவர் அதுல முதல் குரலில் சொல்லியிருந்தார். அடுத்ததாவது நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். அடுத்த குரலை நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, மன்கே ஹாரே ஹார ஹ மன்கே ஜீத்தே ஜீத். அதாவது மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். மனசை தளர விடாமக்கு அதற்கே நல்ல உறுதியுடன் நம்ம இருக்கணும். மனசை நம்ம தளர விடாமக்கு வச்சுட்டோம்னாக்கா வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கொண்டே போகலாம். தோல்வி அடையறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம எப்பவுமே இருக்க வந்து வெற்றியவே அடைஞ்சிட்டு போயிடலாம். அண்ட் வெற்றியோடையே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்? வாழ்க்கையில் சந்தோஷமே சந்தோஷம்தான். இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷத்துடன் வாழறதுக்காக தான் இந்த ஜென்மம் நாம எடுத்திருக்கோமே தவிர, அழுதுண்டு தலையில கையை வச்சுக்கிண்டு ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம இந்த வாழ்க்கைய இந்த நம்ம பெறல. இவர் நம்ம பத்ரிஜி கூட என்ன சொல்லியிருக்கார், வெற்றியே அடைய வேண்டும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கார். ஸோ வெற்றி அடையணும்னாக்கா நம்ம மனச தளர விடாமைக்கு இந்த மாதிரி ஞானிகளோட பேச்செல்லாத்தையும் கேட்டுட்டு சத்தங்கம் செஞ்சுட்டு நம்ம இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்கிட்டே போயிடலாம். அதுல டவுட்டே கிடையாது. மூணாவது குரல்ல என்ன சொல்லியிருக்கார்கள் நாக்கா, சாதுக்களின் ஜாதியை பத்தி நம்ம கேட்க கூடாது. சாது ஒரு சாதுவை பார்த்தேன்னா அவர் என்ன ஜாதி அப்படின்ட்டு யோசிக்காதே. அவரிடம் இருக்கும் ஞானத்தை பாரு. அவரிடம் எத்தனை நாலேஜ் இருக்கு, அவளோட நாலேஜை நம்ம எப்படி அவளிடம் இருந்து நம்ம கிரகிச்சுக்கலாம், அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவ என்ன ஜாதி, கீழ்ஜாதியா மேல் ஜாதியா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு தன்னோட டயத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதே அப்படின்ட்டு சொன்னார். நான்காவது குரலில் என்ன சொல்லியிருக்கார், மத்தியம மார்க்கத்தை நாம கடைபிடிக்கணும். எதுலையுமே அதி இருக்க கூடாது. ஓவர் டிசைர் இருக்கக்கூடாது. எதுலையுமே இருக்க ஓவர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். எல்லோருடனும் என்ன பண்ணணும், நம்ம நட்புடன் இருக்கணும். ஆனால் அந்த நட்பும் இருக்க வந்து ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கணும். அதுலயும் இருக்க பகைமைங்கிறது இருக்கவே கூடாது. சோ இந்த நாலு குரல் நாம நேற்றுக்கு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்று நம்ம இருக்கோமே வந்து அடுத்தது இவர் அவரோட இன்னும் சில குரல்களை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த குரல்கள் மூலமாக கபீர்தாஸ் நமக்கு எப்படி நல்ல வழியை காட்டுறார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இன்றைய முதல் குரல் என்னது, கர்த்தா தா தோ கியூ ரஹியா. கர்த்தா தா தோ கியூ ரஹியா ஜப் கரி கியூ பச்சிதாய். கர்த்தா தா தோ கியூ ரஹியா ஜப் கரி கியூ பச்சிதாய் வோயே பேடு பபூலுக்கா. பபூல் நானாக்கா கற்றாய், கேக்டஸ் அதை சொல்லுவா. போயே பேடு பபூலுக்கா ஆம் கஹா தே காய். போயே பேடு பபூலுக்கா ஆம் கஹா தே காய். அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ தன்னை இருக்கே வந்து கர்த்தா, கர்த்தா நானாக்கா செய்யறவன், அவனை சொல்றது கர்த்தா அப்படின்ட்டு.
நீ தன்னை கர்த்தா என்று நினைக்கிறாய் அப்படின்னு நான், அதாவது இந்த வேலையை நான் தான் செய்கிறேன், நான் தெரிஞ்சுட்டு தான் செய்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு தெரிஞ்சுட்டு ஒரு வேலையை செய்கிறே அப்படின்னாக்கா, ஏதாவது தப்பு தண்டா நடந்து கொடுத்தாக்கா ஏன் வாய முடின்னு இருக்கே? அப்போ செய்யறதெல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப பச்சாதாபப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோஜனை பண்ணிட்டு செய்யணும். செஞ்சுட்டு அப்புறமா இருக்க வந்து ஐயோ செஞ்சுட்டேனே, ஐயோ செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு பச்சாதாபப்படுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற. நீ என்ன பண்ணினே, பபூல், பபூல்கா பேடு லகாயா, பபூல்னாக்கா என்ன சொன்னேன்னா கேக்டஸ் கற்றாழை, அந்த மரத்தை இருக்கே வந்து அதோடது விதைய போட்டுட்டு அந்த மரத்தை வளர்த்த, அதுக்கு நிறைய தண்ணி எல்லாம் விட்டு நல்லா வளர்த்த. அப்போ அந்த மரத்துல என்ன வரும்? முள்ளுதானே வரும். ஏன்னா கேக்டஸ் வளர்த்தானாக்கா கேக்டஸ்ல முள்ளுதான் வரும். கேக்டஸ வளர்த்துட்டு எனக்கு மாம்பழம் வேணும், மாம்பழம் வேணும்னு கேட்டேன் நானாக்கா, எங்க இருந்து பா கிடைக்கும் மாம்பழம்? பபூல் மரம் வச்சே நானானாக்கா, கற்றாழைய வளர்த்தே நானானாக்கா, முள்ளுதான் கிடைக்கும். நீதானே வளர்த்த, அந்த நீதானே அந்த விதைய போட்ட, அப்போ முள்ளோட விளையாடு. அப்புறம் முள்ளு கையில குத்துறதே, முள்ளு கையில குத்துறதேன்னு முள்ளு குத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அது மட்டும் போறாதுக்கு அடுத்த அழுகை நீ என்ன அழற? எனக்கு மாம்பழம் கிடைக்கலையேன்ட்டு. மாம்பழம் வேணும்னாக்கா என்ன பண்ணணும்? மாம்பழ கொட்டையை போட்டு அந்த விதைய போடு, அதுக்கு தண்ணி எல்லாம் விடு, அந்த மரத்தை வள, மாங்காய் மரத்தை வளர்த்தானாக்கா தான் அதுலேருந்து உனக்கு மாம்பழம் கிடைக்கும். மாதிரி செய்யறது என்னத்தையோ செஞ்சுட்டு அப்புறம் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்ட்டு குறைபாடுகள் சொல்லிட்டு இருந்தானாக்கா என்ன பிரயோஜனம்? மனுஷன் அப்படிதான் செய்யறா இல்லையா? அவன் என்ன பண்றான்? செய்யறது எல்லாத்தையும் தப்பு காரத்த செஞ்சுட வேண்டியது. ஆனாக்கா அதுக்கப்புறம் இருக்க வந்து அதோட ரிசல்ட்டு தப்பு தப்பா கிடைச்சது நானானாக்கா அப்புறமா உட்காந்து அழ வேண்டியது, குறை சொல்ல வேண்டியது. இதேதான் மனுஷாளுக்கு இது வழக்கமா போயிடுத்து. சோ அதத்தான் அவர் சொல்றார், கர்த்தா தாத்தோ கியூ ரஹியா, நீதானே செஞ்சிருக்க இந்த வேலையை, வேற யாரோ வந்து செய்யல இல்லையா? அப்ப நீ ஒரு வேலையை செஞ்சானாக்கா அதுக்கு பொறுப்பு நீ தான், வேற யாரும் இருக்கே இதுக்கு பொறுப்பு கிடையாது. அதனால நீ செஞ்ச வேலைக்கு நீ தான் பொறுப்பு, அந்த பொறுப்பையும் எடுத்துக்கோ. அந்த பொறுப்பு இருக்க வந்து அதோட ரிசல்ட்ட தப்பிதமா வந்துட்டாங்க, இன்னொருத்தர் மேல பழிய சுமத்தாதே அப்படின்ட்டு சொல்ற. ஏன்னா ஜென்ரலா அதான் பழக்கம் இல்லையா? ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட் நல்லா வந்தது நானானாக்கா மனுஷன் என்ன பண்றான்? கிரெடிட் எனக்கு தான், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு அடிச்சுப்பான். அதே அதுல ஏதாவது ஒரு தப்பு தண்டு ரிசல்ட் கெட்டுப்படுத்து அப்படின்னாக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நான் தெரியாமக்கி செஞ்சுட்டேன் அவ்வளவுதான், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்ட்டு யார் மேல பழி போடலான்ட்டு தெரிஞ்சுன்னு அலைவான். சோ அவர் என்ன சொல்றார்? எந்தாவது ஒரு வேலையை ஒன்னு செய்யறேன்னாக்கா செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிக்கோ, நாம என்ன செய்யறோம், எப்படி செய்யணும், அதை இதை செஞ்சானாக்கா அதோட பலன் என்ன ஆகும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு வேலைய செய்யி, தெரியாமக்கு செய்யாதே. ஏன்னா அப்புறமா இருக்கே வந்து பச்சாதாபப்பட்டு ஐயோ செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கதம் கதக போனது போச்சு அவ்வளவுதான், அதை திருப்பி எடுத்துன்னு வர முடியாது. நேத்திக்கு நேத்திக்கு போயிடுது, எஸ்டர்டே போயிடுத்துனானாக்கா என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினானாக்காலும் சரி, கோடி ரூபா கொடுத்தானாக்காலும் சரி, அந்த போன டைத்தையோ இல்லை அந்த என்ன நான் வேலையை முடிஞ்சுடுத்தோ அதை திருப்பி எடுத்துன்னு வர முடியாது. இப்போ பரீட்சைக்கு படிக்கணும் அப்படின்னு நானாக்கா பரீட்சை டைம் டேபிள் வந்துடுத்தும் நானாக்கா அட்லீஸ்ட் அப்பவாவது இருக்கேன் நல்லா கவனமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். பரீட்சை ஹாலில் போய் பத்து மணிக்கு உட்காந்து பரீட்சை எழுதணும்னு இருக்குனாக்கா எட்டு மணிக்கு நீங்கள் புஸ்தகத்தை எடுத்துன்னு உட்காந்துட்டோம், அதுக்கப்புறம் இருக்கே எனக்கு நம்பர் வரல, எனக்கு நல்ல மார்க் வரல, நான் நல்லா தான் எழுதினானாக்கா எப்படி நல்லா எழுதிருக்க முடியும்? எட்டு மணிக்கு புஸ்தகத்தை எடுத்துட்டு கையில, பத்து மணிக்கு நீ பரீட்சை நல்லா எழுதிட்டு வந்துட்டியா? அப்ப வருஷம் பூரா யாரு உட்காந்து படிச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலோ அவளுக்கு மார்க் வந்துருத்தனானாக்கா நீ இருக்கே வந்து குறைபாடு சொல்ற, அவளுக்கு மட்டும் மார்க் வந்துருத்து எனக்கு வரலன்ட்டு. அவனுக்கு வந்ததுனாலக்கா அவன் கஷ்டப்பட்டான், அவன் உழைச்சான், நல்லா படிச்சான், அதனால அவன் மார்க் வாங்கினான். அதே மாதிரிதான் எல்லா வேலைகளிலுமே ஒண்ணு செய்யணும் நானானாக்கா புல் முயற்சியுடன் அந்த வேலையை செய்யணும். செய்யற சமயத்துல இருக்க வந்து சோம்பேறித்தனமா இருந்துட்டு எனத்தையோ அசால்ட்டா எங்கேயோ கவனத்தை வச்சுன்னு வேலையை செஞ்சுட வேண்டியது. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் தப்பிதமா வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணை முடிச்சுக்க வேண்டியது, ஆஹா இப்படி ஆயிடுத்தே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இருக்கே வந்து அது கிடைக்கல இது கிடையாது, நான் அத்தனை செஞ்சேனே, நான் இத்தனை செஞ்சேனே அப்படின்ட்டு
குறை சொல்லிக்கிண்டு அலைய வேண்டியது. அந்த மாதிரி செய்யாதே அப்படிங்கிறார். ஏன்னா அப்புறமா அழுது பிரயோஜனம் இல்லை. ஒரு வேலை செய்யறேனாக்க முதல்லயே எச்சரிக்கையோட இரு, அவேர்னஸோட இரு அப்படிங்கிறார். நீ இருக்கே வந்து பபுலோடது பேரு மரத்தை நட்டு இருக்கே அப்படின்னானாக்கா உன் கையில இருக்கே முள்ளுதான் வந்து வரும், உன் கைக்கு முள்ளுதான் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்காது. சோ மாம்பழத்துக்கு அப்ப ஆசைப்படாதே. மாம்பழம் வேணும்னாக்கா நீ மாம்பழத்தோடது விதையதான் அங்க போடணும், மாங்காயோடது கொட்டையை அங்க போட்டுட்டு அதை வளர்த்தானாக்காதான் உனக்கு மாம்பழம் கிடைக்குமே தவிர, நீ இருக்கே வந்து கற்றாழைய போட்டுப்பட்டு கையில முள்ளு குத்துறதேன்னு சொல்லிட்டு அழுதுன்றது பிரயோஜனம் கிடையாது, எந்த பயனும் இல்லை அழுவதில். செயல் செய்யும் முன் தீவிரமாக யோசித்து பின் செயலை செய் அப்படின்ட்டுதான் இதுல கூறுறார். எனக்கு இருக்கே நான் குழந்தையில ஒரு ஸ்டோரி, நான் நினைக்கிறேன் ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்ப படிச்ச ஒரு கதை எனக்கு நினைவு வருது, இதை சொல்லட்டுமா? ஒரு கிலஹரி நானாக்க அணில், ஒரு அணில் அப்புறம் ஒரு குரோ காக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தது. அப்போ ரெண்டு பேரும் இருக்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு அணில் வந்து காக்காட்ட சொல்றது வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வா நம்ம இருக்கோமே வந்து பயிரிடலாம், பயிரிட்டுட்டோம் நானாக்கா நமக்கு நிறைய அதுலேருந்து தானியங்கள்லாம் கிடைக்கும், அதை வச்சுட்டு நம்ம இருக்கோமே வந்து வருஷம் பூரா சந்தோஷமா ஃபேமிலியோட குழந்தைகளோட உட்காந்து எல்லாம் நம்ம சாப்பிடலாம், நம்ம இருக்கோமே இங்க எங்க திரிஞ்சுட்டு அலையறதுக்கு நமக்கு தேவையே இருக்காது அப்படின்ட்டு. அது காக்கா இருக்கே வந்து ஒன்னா நம்பர் சோம்பேறி கழிப்புழுங்கன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி அது சொல்றது தூச்சல் மே ஆத்தாகும் சுப்படி ரோட்டி காத்தாகும் தண்டா பானி பீத்தாகும் அரிடால் பர் பேட்டாகும். அதாவது என் ஃப்ரெண்டு அனில் நீ போ, நான் அதை பின்னோட வந்துட்டே இருக்கேன், நான் இப்போ சுப்படி ரோட்டினானாக்க நல்ல எண்ணெயிலையோ இல்லை நெய்லையோ வறுத்திருப்பா பாருங்க, பொறிச்சு எடுத்திருப்பாளே அந்த மாதிரி முறுமுறு ரொட்டி, அதை நான் நல்லா டேஸ்டியா நான் இப்போ சாப்பிட்டு கூல் வாட்டர் குடிச்சுட்டு இருக்கேன். அண்டு ஹரி டால் டால் நானாக்க பிரான்ச்ச சொல்லுவா கிளை, பச்சை கிளில் கிளையில நான் உட்காந்து இப்படி இப்படி நான் ஆடின்னு இருக்கேன் பாடின்னு இருக்கேன், இதை நான் வந்துட்டே இருக்கேன், நீ போ நீ உன் வேலையை ஆரம்பி நானும் பின்னோட வரேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த அணில் என்ன பண்ணணும், பண்ணும் போயிட்டு முதல் நாளைக்கு போய் விதைய போட்டுட்டு வந்து கொடுத்தோம். திருப்பி அடுத்த நாள் என்ன பண்றது, அதுக்கு தண்ணி எல்லாம் விட வேண்டாம, விதையை மட்டும் போட்டுட்டு மட்டும் வந்தா போறாத, அத தண்ணி எல்லாம் விட்டு அதை வளர்க்கணும் இல்லையா, வா பா போலானாக்க மறுபடியும் அதே பாட்டு பாடுறது, தூச்சல் மே ஆத்தாகும் சுப்படி ரோட்டி காத்தாகும் ஠ண்டா பானி பீத்தாகும் ஹரி டால் பர் பேட்டாகும் பாட்டு பாடி இதை ஏமாத்தி விட்டுருக்கு. சரி அணில் என்ன பண்ணிட்டு போனா போட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் விட்டுட்டு அத டெய்லி போறது இதே மாதிரிதான், இது இதே பாட்டு பாடி 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 போறது போக்கெடுத்தோம் அந்த காக்கா. சோ அணில் என்ன பண்ணிட்டு தனியே போயிட்டு தனியே தண்ணி எல்லாம் விட்டு அதை வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுனாக்க நல்ல பயிர் எல்லாம் வந்து கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும், அதை கட் பண்ணணும் இல்லையா, பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணினாக்கா தானே வீட்டுல எடுத்துன்னு வர முடியும். இப்போ சொல்றது சரி மித்த வேலையெல்லாம் நான் தனியா செஞ்சுட்டேன், இப்ப அந்த பயிரை கட் பண்ணணும், இப்பவாவது வாயங்க கூட அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்றது அது கூப்பிடுறது. அப்ப மறுபடியும் இதற்கே வந்து அதே பாட்டை பாடுறது, தூச்சல்மை ஆத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அணில் என்ன பண்றது, இத்தனை வேலை நம்ம தனியா தானே செஞ்சோம் இதையும் செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு பயிர் எல்லாத்தையும் நல்லா கட் பண்றது. கட் பண்ணிட்டு ஆனா ஃப்ரெண்டு இல்லையா, சோ பட்சபாதம் இல்லாமக்கு பாவம் என்ன பண்றது, எல்லாத்தையும் தன் வீட்டுக்கு எடுத்துன்னு வருது இல்ல, பாதி பங்க தன்னோட ஃப்ரெண்டு காக்காக்கு எடுத்து வச்சு கொடுத்தோம், அங்கேயே கிரவுண்ட்ல வச்சுட்டு தன்னோட பங்கை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். அப்புறம் சொல்லிடுத்துப்பா அவனோட பங்கை நாங்க வச்சிருக்கேன், நீங்க அதை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு எடுத்துன்னு போ, என்னால கொண்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இது இருக்கே வந்து ஓகே ஓகேன்னு சொல்றது, ஆனா திருப்பியும் அது போகிறது இல்லை, அதுக்கு என்ன எதிர்பார்ப்புனாக்கா இத்தனைலாம் செஞ்சது அதையும் நமக்கு அதவே கொண்டு கொடுக்கட்டுமே. இந்தியில ஒரு ப்ராவர்பு, லாதுதே லதாதே லாதுனே வாழா சாத்துதே, அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னாக்கா அதை அவ தூக்கின்னு கூட போக மாட்டானாம், அவளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னாக்கா நம்ம கொண்டு அவ வீட்டிலே வச்சுட்டு வந்துடலாமே,
கொடுக்கறதே நம்ம அவளுக்கு ஃப்ரீல கொடுத்துருக்கோம். அதுல அவளுக்கு எதிர்பார்ப்பு என்ன, நம்ம கொண்டு அவ வீடு வரைக்கும் கொண்டு வச்சுட்டு போனோம், அவளால அத வண்டியில தன்னோடது அந்த சாமான எடுத்துன்னு கூட போக முடியாது. அததான் லாதுதே லதாதே லாதே வாழா சாத்துதே அப்படின்ட்டு ஒரு ப்ராவர்பு ஹிந்தியில உண்டு. சோ இது என்ன பண்றது, அணில் தன்னோட பங்கு கொண்டு வீட்டுல வச்சுருந்து இல்லையா, காக்காவோட பங்கு அங்கேயே கிடக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆறுதுனானக்க ஜோரா மழை வருது. அந்த மழையில என்ன ஆயிடுத்து, அதெல்லாம் அதென்ன கோடான்லயா வச்சிருந்தது, அப்படியே மைதானத்துல தானே போட்டு வச்சிருந்தது, எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுத்து. அது என்னெல்லாம் அதுக்கு கிராப்ஸ் இருந்தது இல்லையா, அங்க அந்த தானியங்கள்லாம் இருந்தது, பயிர் எல்லாமே தானியங்கள் எல்லாமே தண்ணியில அப்படியே மிதந்துட்டு போயிடுத்து, குப்பையில போய் சேர்ந்து விடுத்து. அது அணில் அதை பார்த்தது, ஆனா அது அணில் ஒண்ணுமே செய்யல, அது பாட்டு தன்னோட கூட்டுக்குள்ள உட்கார்ந்த ஹோல்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ல அது பாட்டுக்கு இருந்தது, கண்டுக்கவே இல்லை. சரி இதுமே நமக்கு செட் ஆகாது இந்த ஃப்ரெண்டோட, இதோட நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு வாய முடின்னு இருந்தது. அப்ப என்னாச்சு, கௌவா குரோ இருக்கு இல்லையா, அது செஞ்சதுக்கு அதுக்கு பலன் கிடைச்சிருத்தோம். அது என்ன செஞ்சது, ஃபர்ஸ்ட் வேலையை செய்யல, அது ஒர்க் பண்ணல, ஏதோ அது ஃப்ரெண்டு செஞ்சதுன்னா அட்லீஸ்ட் கட் பண்ணி அதை வச்சிருக்குன்னா அதையாவது அதை என்ன பண்ணிருக்கணும், தன்னோட நெஸ்ட்ல கூட்டுல கொண்டு அதை வச்சுட்டு இருந்திருக்கணும். அதையும் இருக்கே வந்து அது சோம்பேறித்தனமா இருந்ததுனால என்ன ஆயிடுத்து, செய்ய வேண்டிய டயத்துல அது அந்த வேலையை செய்யல, எதை செய்யணுமோ அதை செய்யல. செய்யாமக்கு என்ன பண்ணிட்டு இருந்தது, ரொட்டியை தின்னுட்டு தண்ணியை குடிச்சுக்கிண்டு டான்ஸ் ஆடிக்கிண்டு பாட்டு பாடிக்கிண்டு பொழுத போக்கின் இருந்தது. அப்ப என்னாச்சு, எல்லாம் மழையில பொழுத்து சகுதியில போய் சேர்ந்து கொடுத்தோம். சோ கௌவாக்கு இருக்கே வந்து தான் செஞ்சதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருத்தோம். அந்த ரெய்னி சீசன் பூரா அது பட்னியோட தான் இருந்தது, மழையில போக முடியாது இல்லையா. அந்த குரோவோட அந்த என்ன சொல்லுவாரு, ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்கே வந்து தண்ணியில நனைஞ்சு கொடுத்தோம்னானாக்கா, ரெக்கே ரெக்கே நனைஞ்சு கொடுத்தனா அதால பறக்க முடியாது. சோ அது அது என்ன பண்ணிட்டு, அது என்ன வேலை செஞ்சதும் அந்த கர்மாக்கு தகுந்தாப்புல அதுக்கு பலன் கிடைச்சது. அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப இந்த பாட்டெல்லாம் பொறுத்து இப்ப காவ 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 காவனு கத்தின்றதுதான் அது கலந்தது. ஏன்னா பசி பசினால காவ காவனு கத்தின்றது. இதே மாதிரிதான் கபீர் என்ன சொல்றாரு, இதே மாதிரிதான் மனுஷனும் இருக்கானே வந்து தப்பு செய்யறான், தப்பு செஞ்சுட்டு யோஜனை பண்ணாமக்கி ஒரு வேலையை அவன் செஞ்சுடுறான், அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஹாய் 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 ஹாய்ன்னு அடிச்சுக்கிறான், ஐயோ இப்படி நான் செஞ்சுட்டேனே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன கர்மாவை பண்ணுவையோ அதன் படிதான் உனக்கு பலனும் கிடைக்கும். நல்ல கர்மா பண்ணினேனானாக்கா நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட கர்மாவை பண்ணினானாக்கா அதோட பலனும் கெட்டதலாகத்தான் இருக்கும். அதனால எந்த செயலையும் யோஜனை செய்து கரெக்டா செய்யணும். கேக்டஸ் ஒரு மரம் வச்சோனானாக்கா முள்ளுதான் கிடைக்கும், கேக்டஸ் வச்சுட்டு மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. மாம்பழத்தோடது விதையை போட்டுட்டு மாம்பழத்தை வளர்த்தோம்னாக்கா அப்போ இருக்கே நமக்கு முள்ளு கிடைக்காது, மாம்பழம் தான் கிடைக்கும். நல்ல ஸ்வீட்டா மாம்பழ பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்க்கைய சந்தோஷமாக போகலாம். சோ அதனால இருக்கே வந்து எப்பவுமே நல்ல செயலையே செய்யணும், யோஜனை செய்து எந்த செயலையும் செய்யணும். அப்படி செஞ்சானாக்கா தான் நம்மளால இருக்கே வந்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் இந்த குரல் மூலமாக. ஓகே, இப்போ அடுத்த குரலுக்கு போகலாம். அடுத்தது என்னன்னாக்கா பேரிச்சம்பழத்தை சொல்லுவா, டேட்ஸ் பேடுனாக்கா மரம். படா ஹுவா தோ கியா ஹுவா ஜெயசே பேடு கஜூர் பந்தி கோ சாயா நஹி. பந்தி நானானாக்க வழியில போறவாள், டிராவலர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அவளை சொல்றது பந்தின்னு. சாயானா ஷேடோ நிழல். பந்தி கோ சாயா நஹி ஃபல் லாகே அதி தூர். ஃபல்னாக்க பழம், தூர்னாக்க ரொம்ப தள்ளி. அதாவது இவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒருவன் பெரியவன் என்றால் என்ன, மொத்தம் நான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு நானானாக்கா அதனால ஒன்றும் கிடையாது. பொருளாதார ரீதியில், பணத்தில், பதவியில், இல்லை எந்த விதத்திலுமே ஒருத்தன் பெரியவன் என்று கூறப்படுகிறான் என்றால் அதனால் மற்றவர்களுக்கு எந்தவித உபயோகமும் இல்லை
அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் பெரியன் பெரியவன் என்று அவனை சொல்லுறதே பெஸ்ட். பெரியவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னாக்கா எப்ப நம்ம அவனை பெரியவன் சொல்ல முடியலாம், அவனால நமக்கு ஏதாவது மத்த வாழ்க்கை ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா. இப்போ தன் பெரிய பணக்காரன் இருக்கா கோடீஸ்வரன் அக்கா இருக்கட்டும், அந்த கோடி பணத்துல இருந்து அவன் ஒரு முக்கா பணம் கூட நமக்கு எடுத்து கொடுக்கறது இல்ல, ஒரு நயா பைசா ஒரு ஏழைக்கு கொடுக்கறது இல்ல, ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்றது இல்லைன்னா அவன் கோடீஸ்வரனாக இருந்தா நமக்கு என்ன, இல்ல அவன் ரோட பத்தியாக இருந்தா நமக்கு என்ன. நம்ம நம்ம அவன பணக்காரன்னு சொல்ல மாட்டோம், நம்ம மரியாதை அவளுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னாக்கா அவனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதத்தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, பெரியவன் என்று கூறப்படுகிறான் என்றால் ஒருத்தன் அவனால் மற்றவர்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கணும், இல்லை என்றால் அவனை பெரியவன் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது, அவனால் ஒருத்தருக்கும் யூஸ் இல்லை அப்படின்னு நானாக்கா அவன் ஒன்னா நம்பர் செல்ஃபிஷ் அப்படின்னு நானாக்கா யாரும் அவனருக்கே வந்து பெரியவன் அப்படின்ட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். இதுக்கிற்கே வந்து பேரிச்ச பழத்தோட எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறார். பேரிச்சம் பழத்தோட மரம் இருக்கு இல்லையா, வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கும் இல்லையா, பாத்திரப்பள்ளி எல்லாரும் அது ரொம்பவே ஹைட்ல இருக்கும். அது இந்தியில அத கஜூர்னு சொல்லுவா, பேரிச்சம் பழத்தை கஜூர் அப்படின்ட்டு சொல்லுவா. ரொம்ப காஸ்ட்லி அது, ரொம்ப ஹைட்ல அது இருக்கும், நம்மளால ஈஸியா அதெல்லாம் பறிக்க முடியாது, அதுக்குன்னு அந்த ட்ரைனிங் இருக்கிற ஆள் அதுல ஏறணும், அவ ஏறி அந்த மரத்துல இருந்து அதை பறிச்சுதான் எடுக்கணும். சோ இட் இஸ் நாட் ஈஸி டு ஈட் பேரிச்சம் பழம், அது ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால அதோட ஷேடோ இருக்கு இல்லையா நிழல், அதுவும் இருக்கே வந்து அந்த ரோடுவையா யாரையும் போறானாக்கா நிழலும் அதால யாருக்கும் கொடுக்க முடியாது, ஏன்னா அதோட நிழலே கீழே இருக்காது. எத்தனை ஹைட்ல அந்த மரம் இருக்கும்னானாக்கா அதோட அந்த ஸ்டெம் இருக்குல்லையா அதுதான் பெருசா இருக்கும், ஸோ நிழலும் நமக்கு அதோடது கிடைக்காது. அப்போ கர்மியில கர்மினானாக்கா ரொம்ப அதை என்ன சொல்லுவா, ஹீட், ஹீட்டா இருக்கு இல்லையா, அது என்ன காலம் அப்படின்பா கோடை காலம்பாலாம் இல்லை என்ன காலம்பா, ரொம்ப ஜாஸ்தி ஹீட்டா இருக்கும் இல்லை, மே ஜூன் மாசம்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்மெல்ல நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம் நானாக்கா ஒரு மரத்தை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மரத்தடியில கொஞ்சம் நைக்கி உக்காண்டுப்போம் இல்லைனாக்கா நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், ஏன்னா அந்த நிழல நின்னோம்னாக்கா நம்ம வெயில்லேருந்து இந்த நிழல் இருக்கே வந்து நமக்கு நம்மளை காப்பாத்துறது நம்மளுக்கு ஒரு சுகம் அப்போ கிடைக்கும், கொஞ்சம் நம்ம அங்கே தானே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆனா பேரிச்சம் பழம் இத்தனை ஹைட்ல இருக்கிறதுனால அதோட நிழலும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதை தவிர என்ன சொல்றாருனாக்கா அதோட பழங்கள் இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால தள்ளி இருக்கு, தூர தூர்னானாக்கா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாராலையும் அதை பறிச்செல்லாம் சாப்பிட முடியாது, அதை ரொம்ப நம்ம மெஹனத் பண்ணணும், அதை ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா மெஹனத் பண்ணி மேலே ஏறி அந்த பழத்தை பறிச்சுட்டு எடுத்துன்னு வந்தானாக்கா தான் அந்த பழத்தை நம்மளால இருக்கே வந்து சாப்பிட முடியும். சோ என்ன எடுத்து இந்த மாதிரி மரம் இருக்கே வந்து சாதாரண மக்களுக்கு இது சுலபம் இல்லை, சாதாரண மக்களால இதுல ஏறி பழத்தை எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிட முடியாது. அந்த மக்கள் யாரு சாதாரண மக்கள்னா, அவள் தானே ரோட்ல நடந்து போவா, பணக்காரன்னாக்கா அவன் ஏசி கார்ல போப்பறான், அவன் என்னத்துக்காக நடந்து போயிட்டு மரத்தோடு நிழல் அவனுக்கு ஏன் தேவை, அவன் தான் ஏசியில குழுகுழுன்னு போயிட்டு இருப்பனே, சாதாரண மக்கள் தான் நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ அவளுக்கு இருக்கே வந்து இந்த மரம் எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இந்த மரத்தினால அவளுக்கு இல்லை, ஏன்னாக்கா அவளுக்கு அதோட நிழலும் கிடைக்க போறது இல்லை அண்ட் அவளுக்கு அந்த பழமும் ஈஸியா கிடைக்காது. ஸோ அதனால இருக்கே வந்து இந்த மரம் ரொம்ப ஹைட்டு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கேட்கிறார், கியா ஃபாய்தா, ஃபாய்தானா என்ன இதுல யூஸ் என்ன அப்படிங்கிறார். ஒன்னா மரத்தோட பழம் இருக்கே வந்து சாப்பிடறதுக்கு உபயோகமாக இருக்கணும், இல்ல மரத்துல இருக்கே வந்து நிறைய நிழல் இருக்கணும், நிழல் கொடுக்குற மாதிரி அதோட இலைகள்லாம் எத்தனை இருக்கணும்னாக்கா யாருக்கும் அது இருக்கே வந்து நிழல் கொடுக்கணும், ஏதோ விதத்துல அது இருக்கே வந்து பிரயோஜனமாக இருக்கணும். ஆனா இந்த பேரிச்சம்பழம் இருக்கே வந்து ரெண்டு விதத்துலயுமே பிரயோஜனம் கிடையாது, அது யாருக்கும் நிழலும் கொடுக்காது சாதாரண ஜனங்களுக்கு, அண்ட் அதோட பழமும் இருக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் அது ரொம்ப ஹைட்ல இருக்கு, அதை பறிச்சு எடுக்கிறதே ரொம்பவே கஷ்டம். அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, மனுஷன்கிட்ட விரும்பின சொத்து பதவி இது மட்டும் இருக்குன்னா அதனால ஒன்னும் ஒன்னும் அதனால யூஸ் இல்ல. படே வக்திக்கோ லோகோக்கு சகாயத்தா கர்ணி சாஹியங்கிறார், அதாவது ஒருத்தன் பெரிய மனுஷன் அப்படின்னானாக்கா அவன் மற்றவர்களுக்கு
அவன் உதவி செய்யணும், அப்பதான் அவனை பெரிய மனுஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அவனால மற்றவர்களுக்கு லாபம் இருக்கணும், ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அப்பொழுதுதான் அவனை பெரிய மனிதன் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும், அவனை பெரிய மனுஷன் நம்மளால ஏற்றுக்க முடியும். இல்லைனானாக்கா அதர் வயசு இருக்கே வந்து அவன் பெரியவனா இருக்கானாக்கா அது வேஸ்ட் அப்படிங்கிறார், பேக்கார் ஹே வேஸ்ட் அப்படிங்கிறார். சோ அதனால இந்த மாதிரி இருக்கே பேரிச்சம்பழத்தோட எக்ஸாம்பிள் கொடுத்தும் இதை கிளியர் பண்ணிருக்காரா? இப்ப இதே பேரிச்சம்பழத்தோட எக்ஸாம்பிள் இருக்கே வந்து இன்னொரு இடத்துலயும் அவர் கொடுக்கிறார், இன்னொரு அர்த்தத்திலையும் அவர் கொடுக்கிறார். அது என்ன நானாக்கா, ஆன்ம ஞானம் இருக்கு இல்லையா, ஆன்ம ஞானம் பெறுவதுங்கிறது அத்தனை ஈஸி கிடையாது. ஆன்ம ஞானம் பெறுவதற்கு ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டானோம், அதாவது நிறைய பயிற்சி செய்யணும், சாதனைகள் செய்யணும், தியானம் செய்யணும், தியானம் செய்து அப்புறமா தானே நமக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கிறது இல்லையா. இல்ல அப்படியே கண்ணை முடிந்து திறந்தானாக்கா ஆன்ம ஞானம் கிடைக்கிறதா அப்படின்ட்டு கிடையாது. சோ அதைத்தான் அவர் என்ன சொல்றாருனானாக்கா, கஜூர் இருக்கு இல்லையா, அது பெரிச்சம்பழத்தோடு மரத்துல மரம் இருக்கு இல்லையா, அவனா இருக்கானே வந்து யாரால அதுல ஏற முடியும், எவனுக்கு இருக்கே வந்து மரத்துல ஏற கலை தெரியறதோ அவனாலதான் இந்த மரத்துல ஏற முடியும். எவனுக்கு இந்த வித்தை தெரியாதோ அவனால இதுல ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிட முடியாது. சோ அது அது அவன் எப்படி ஆன்ம ஞானம் பெறுவது கஷ்டமோ அதே மாதிரிதான் இந்த மரத்துல ஏறதும் கஷ்டம். எவனுக்கு மரத்துல ஏற தெரியாது அவன் என்ன ஏறினே டமால்னு கீழே விழுவான், ஒன்னா கைகால் ஓடியும் இல்ல உயிர் கூட போயிடணும். சோ அதனால அது என்ன ஆயிடும், அவனுக்கு நிறைய நஷ்டம் ஆயிடும், உயிர் கூட போகலாம் இல்லையா. பழம் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், பழம் நம்ம சாப்பிடுறோமோ இல்லையா, அந்த கடையில கூட பைசாவை கொடுத்து பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஆனா இங்க உயிரே போயிடும், அவனுக்கு ஏறத்துக்கு தெரியாது அப்படின்னாக்க. சோ அதுதான் கபீர் என்ன சொல்றாருனாக்க, எப்படி எவனுக்கு ஆன்ம ஞானம் பெறுவது தெரியாதோ அவன் இருக்கானே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறான், ஏன்னாக்கா அவனுக்கு ஞானம் இல்லை, நாலேஜ் இல்லை. சோ அவன் கஷ்டத்துலதான் அவனோட வாழ்க்கை இருக்கே வந்து இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கே வந்து இந்த டேட்ஸ் பழமும், டேட்ஸ் பழத்தை சாப்பிடணும் அப்படின்னாக்கா அதுல ஏறி அதை எடுக்கிற வித்தையும் நமக்கு தெரியணும், அப்பதான் முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கே வந்து இவாளால் இந்த மாதிரி மகான்களாரும் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ள விஷயங்களை சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஒரே விஷயத்துல ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு நம்ம இருக்கோமே வந்து நடந்துக்கணும், எதையுமே புரிஞ்சுட்டு செய்யணும், எனத்தையும் ஒன்று செஞ்சுட்டும் திருப்பி அதோட பலன் நமக்கு கெடுதலா கிடைச்சுடுத்தே அப்படின்ட்டு வருத்தப்படத்துல பிரயோஜனமே கிடையாது உனக்கு இருக்கே வந்து. அதே மாதிரி மனுஷன் இருக்கானே வந்து சும்மா நான் பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு வீத்திக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உன்னை எப்போ பெரியவன் மரியாதை உனக்கு கொடுக்க முடியும்னாக்கா உன்னால மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும், நீ உபகாரம் செய்யணும், உபகாரமாக இருக்கணும், அப்பதான் இருக்கே வந்து எல்லாரும் உன்னை பெரியவா அப்படின்ட்டு உனக்கு மரியாதை கொடுப்பான். சும்மா எப்படி ஹைட்னால இருக்கே வந்து ஹைட் இருக்குன்ட்டு பெரிச்சம்பழ மரத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்க முடியாது, அதே மாதிரி உங்ககிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்குங்கிறதுக்காக யாரும் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டா, உங்ககிட்ட குணமும் இருக்கணும், மற்றவர்களுக்கு உன்னால ஏதாவது உபகாரம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திப்போம். இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம அடுத்த குரல்களோட நாளைக்கு வரலாம். தேங்க்யூ, நன்றி, நன்றி. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.